அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஹாபி அஜ்மீன். எல்லா புகழும் இந்த விண்ணையும் மண்ணையும் நம் அனைவரையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு தரும் அந்த அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் அகிலத்திற்கெல்லாம் அருக்கொடையாய் அல்லாஹ்வினால் அந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிகள் பெருமானார் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தினர்கள் சத்திய நபி தோழர்கள் மற்றும் உங்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நவட்டமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனக்கு முன்னால் வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கூடிய அருமை சகோதரர் பேராசிரியர் ஜவாஹிர்லா அவர்களே, எனது அருமை சகோதரர் டாக்டர் சலாவுதீன் அவர்களே, இந்த நிறுவனங்களுடைய பங்காளர்கள் சகோதரர் ஹுசைன் பாஷா அவர்களே, இரஃபான் அவர்களே, இது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியான தருணம் என்று தான் சொல்ல வேண்டும். கொள்கை வழியிலே ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய இரண்டு சகோதரர்கள், அமைதியை ஒரு கலையாக பரப்பக்கூடிய ஒரு குழுவை இணைந்து தொடங்கி இருப்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது, வாழ்த்துக்குரியது. ஏனென்றால் மனிதன் இந்த உலகத்திலே ஓடுகிறான், ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருக்கிறான். இந்த உலகத்துடைய செல்வங்களை எல்லாம் அடைந்த பிறகு வேறொன்றை தேடி ஓடுகிறான். நீங்கள் பார்க்கலாம், இந்த நாட்டிலும் சரி உலகளாவிய செலிபிரிட்டிஸ் என்று அழைக்கப்படக்கூடிய புகழ்பெற்றவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்திலே அமைதியை தேடி ஓடுகிறார்கள். இங்குள்ள நடிகர்கள் எல்லாம் இமயமலையை நோக்கி போகிறாங்க, இல்லை என்றால் யாராவது சாமியாருக்கு அல்ல போய் விழுகிறாங்க. ஏனென்றால் அவளுக்கு பணம் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, புகழ் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆனாலும் கூட அவர்கள் தேடக்கூடிய அந்த அமைதி கிடைப்பதில்லை. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வல்லாஹு யதூ இலா தாரிஸ் ஸலாம் என்று சொல்கிறான். அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறான் என்று சொல்கிறான். இஸ்லாம் என்பதே ஒரு அமைதி மார்க்கம். அல்லாஹ் உங்களை அமைதி இல்லத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கிறான் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டியிருக்கிறான். ஆக இன்றைய காலகட்டத்திலே பார்த்திருந்தால் இன்றைக்கு ஒரு நியூக்ளியர் ஃபேமிலி சிஸ்டம் இருப்பதை பார்க்கிறோம். அதாவது ஒரு காலம் இருந்தது, கூட்டு குடும்பங்கள் இருந்தன, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருந்தது, சகிப்புத்தன்மை இருந்தது, பிறரை அனுசரித்து போகக்கூடிய அந்த தன்மைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம், குறிப்பாக இளைய சமூகம், ஒரு சுயநலமிக்க சமுதாயமாக மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவளுக்கு பிறரை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றல் இல்லை, அல்லது புரிந்து கொள்வதற்கு விரும்பவில்லை. தங்களுடைய நலன் மட்டும்தான் முக்கியம் என்பதைத்தான் இன்றைக்கு பரவலாக பார்க்கிறோம். அதற்கு முஸ்லீம் இளைஞர்களும் கூட இளம் பெண்களும் கூட விதிவிலக்கல்ல. நீங்கள் பேருந்துகளிலே, ரயில் பயணங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு காலம் இருந்தது பெரியவங்க வந்தால் இளைஞர்கள்லாம் எழுந்திரிச்சு வழி விடுவாங்க, இன்னைக்கு பெருசை தள்ளி போங்கிறான் இல்லையா. ஆக இதனை நாம் சர்வசாதாரணமாக பார்க்க முடியும். இது எங்கே கொண்டு போய் செல்கிறது? ஒவ்வொருவன் தன்னை சார்ந்தவனாக, தன் சுயநலம் சார்ந்தவனாக மாறிக்கொள்ளக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறோம். பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் குடும்ப வாழ்விலே இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவியரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலே பிரச்சனை இருக்கின்றன. அவளுக்கு மனநல உளவள ஆலோசனைகள் அளிக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு இருக்கிறது. அன்றைக்கு தான் இன்றைக்கு பள்ளிக்கூடங்களிலே கூட ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலர் அப்பாயின்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்மெல்லாம் படிக்கும்போது அப்படிலாம் இல்லை. நாமெல்லாம் படிக்கும்போது அது போன்ற மாணவர்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியது தேவையில்லை. ஏனென்றால் நம்முடைய குடும்ப வாழ்வு, சமூக சூழல் அப்படி இருந்ததை பார்க்க முடியும். ஆனால் இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இன்றைக்கு மனிதன் சுயநலமையாக மாறிவிட்ட பிறகு இது போன்ற ஆலோசனைகளுக்கான நன்ற அதற்கான சிறப்பு தகுதிகளை பெற்ற ஆலோசனையுடைய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் சகோதரர் ஹுசைன் பாஷா அவர்கள் பல்லாண்டுகளாக பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ், இது போன்ற கவுன்சிலிங் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆக இந்த இரண்டு சகோதரர்களும் இணைந்து ஒருபுறம் அமைதியை தேடுவதற்காக அஜய் உமராவை நிறுத்தக்கூடிய நிறுவனம், இன்னொருபுறம் இது போன்ற பல்வேறு விதமான மனநல உள வள ஆலோசனைகளை வழங்கக்கூடிய நிறுவனம், இரண்டையும் இணைந்து இந்த ஆர்ட் ஆஃப் பீஸ் குரூப்பை உருவாக்கக்கூடிய இரண்டு சகோதரர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் இந்த சென்னை மாநகரம் மட்டுமல்ல தமிழகம் எங்கும் இந்த நிறுவனம் புகழ் பெற வேண்டும், பல்வேறு கிளைகளை உருவாக்க வேண்டும். இது காலத்தின் தேவை. இதனை சரியாக மக்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் விரைவில் உங்களுக்கு.